let it bang, bang. ஸோ ட்ராவலர்ஸ் லைஃப்னாலே கொஞ்சம் கஷ்டம்தான் பஸ் பார்த்தீங்களா. ஒரு பஸ்ஸுக்காகலாம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒரு பஸ்ஸு வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக வந்து எல்லோரும் ரொம்ப ஈஸியாக பேசிடுறாங்க, நீ என்னடா உனக்கு என்னடா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்ப. பட் ஆனால் அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 10 நாள் அந்த இந்த ட்ரிப்பை பொறுத்து, ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரிப் பிளான் பண்ணுவோம். 4 பேரை கூப்பிடுவோம், அதில் 2 பேர் வருவேன்பா 2 பேர் வரமாட்டேன்பா, திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் 2 பேர் வருவான். ஸோ நம்ம அந்த ட்ரிப்புக்கு வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோதான் பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் பண்ணி காசுலாம் சேர்த்து, சம்டைம்ஸ் அந்த காசு வந்து 10 போயிடும், சம்டைம்ஸ் வந்து அந்த காசு மோஸ்ட்லி வந்து 10 போதான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் அந்த ட்ராவல்லே நம்ம எப்படினாலும் அதை செலவு பண்ணிவிடுவோம். 10 போய் கடைசி 1500 ரூபா 2000 ரூபா வேணுங்கிற இடத்துல வந்து 1000 ரூபா தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த கடைசியாக அந்த கடை நம்ம அந்த ட்ரிப்பில் பிளான் பண்ணதுலேயே அந்த கடைசியாக பார்க்குற பிளேசஸ்லாம் ரொம்ப கஷ்டம் பாஸ். நிறைய இடங்களை வந்து அந்த பட்ஜெட்குள்ளே நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிறக்காக ஃபைனலில் போகிற நிறைய பிளேசஸ் வந்து ஸ்கிப் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. பட் ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பேசிடுறாங்க, உங்களுக்கு என்னப்பா ட்ராவலர்ஸ் நீங்கள், நீ மட்டும் எப்பட்றா ஜாலியாக இருக்க, எப்போ பார்த்தாலும் ஜாலியாகவே இருக்கேடா அப்படின்லாம் நிறையா பேர் பேசுவாங்க. டி நான் எங்களா எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்கேன், நானே 1 வாரம் 10 வேலை பார்த்துட்டு 1 எங்கேயா வெளியே போனால் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். ஸோ அந்த டேஸில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அந்த மாதம் ஃபுல்லாக போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் தெரியும். பட் ஆனால் நீங்கள் உண்மையிலேயே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரியல் ட்ராவல்க்கான ரியல் ட்ராவலர்ஸுடைய கஷ்டம் என்னென்ன, எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அது அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஓகே பார்ப்போம், அது ட்ராவல் அந்தந்த ட்ராவலருடைய மைண்ட் செட்டை பொறுத்தும் அவங்க ட்ராவல் பண்ணக்கூடிய டெஸ்டினேஷனை பொறுத்தும் அது எந்த மாதிரியான எந்த மாதிரி டைப்பில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுத்தெல்லாம் அது மாறும். ஸோ சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிச்ஹைக்கிங் பண்ணிகிட்டே போவாங்க. ஹிச்ஹைக்கிங் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடாக எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எந்த பெருசாக கிடையாது, செலவு கிடையாது. பட் ஆனால் அவங்க ஹிச்ஹைக்கிங் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், ஏன்னா வந்து டைம் வந்து பயங்கரமாக வேஸ்ட் ஆகும். ஒரு 2-3 நாளில் முடிக்க வேண்டிய ட்ரிப்பை 1 ஆக்கிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் வந்து ஹிச்ஹைக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக வந்து லாரி பஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்காது. மோஸ்ட்லி ஹிச்ஹைக்கிங் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் ட்ராவல் பண்ண பார்ப்பாங்க, யாருமே ஃப்ரீயாக ஏற்ற மாட்டாங்க. அப்படியே ஏற்றினாலும் மதுரையில் ஸ்டார்ட் ஆகிற வண்டி வந்து ராமேஸ்வரத்தில் வந்து நிற்காது, இன்பிட்வீன் ஏதாவது ஊரில் இறக்கி விட்ருவாங்க. அந்த ஊர்லேருந்து இறங்கி ராமேஸ்வரம் போகிறதுக்கு வேறு ஒரு வண்டி, இந்த மாதிரி ஹிச்ஹைக்கிங் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அட் த சேம் டைம் வந்து நம்ம பண்ணுற ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட்டான ட்ராவல்னு வச்சுக்கலாமே, ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான டைமுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பென்சஸில் ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி. இப்போ ஒரு பஸ் வருதுன்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் பஸ் பார்ப்போம். ஓகே பாஸ்.